தமிழ் சினிமாவில் யாராலையுமே பிரிக்க முடியாத ஒரு எழுத்த பிடிச்சவர் தான் நடிகர் நாகேஷ். நடிகர் நாகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 1000-க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடிச்சிருக்காரு. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற மற்ற மொழிகள்லேயும் ஏராளமான திரைப்படங்களில் நாகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு. நாகேஷ் ஹீரோ, காமெடி நடிகர், குணச்சித்திர நடிகர் அப்படின்னு எந்த ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாலுமே அதில் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திடுவார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நிஜ வாழ்க்கையில் ஏராளமான சோகத்தை வைத்திருக்கக்கூடிய நாகேஷோடைய ஒரே ஒரு ஆறுதல் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது அவருடைய மகன் ஆனந்த் பாபு தான். சிறந்த நடிகராகவும் டான்சராகவும் 80 காலகட்டங்களில் பிரபலமான நடிகராக வளம் வந்துட்டிருந்தவர் தான் ஆனந்த் பாபு. ஆனந்த் பாபு 1983 1999 காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்துட்டிருந்தார். அன்னைக்கு காலகட்டங்களிலே வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான ரசிகர்களும் இவருக்கு இருந்தாங்க. காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட ஆனந்த் பாபு திடீர்னு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகவும் ஆனார். இதனால் நாகேஷுடைய சொத்துக்கள் எல்லாமே அழிய ஆரம்பிச்சது. தன்னுடைய உழைப்பில் சம்பாதிச்ச சொத்துக்கள் மற்றும் தந்தையுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே அழிச்சதுனால ஆனந்த் பாபுடைய குடும்பம் ரொம்பவுமே வந்து கஷ்டப்படவும் ஆரம்பித்தாங்க. 4 பிள்ளைகள் பிறந்த பிறகு மனைவியை பிரிஞ்சு வாழ ஆரம்பித்தார் ஆனந்த் பாபு. இதுக்கு முழுக்க முழுக்க அவருடைய குடிப்பழக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. மகனை நினச்சி உடஞ்சி போன நாகேஷ் வந்து பார்த்திங்கன்னா நோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காரு. அதுக்கு பிறகு உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் இருந்த தன்னுடைய தந்தையை காப்பாற்ற முடியல அப்படின்னு ரொம்பவே மனவேதனையை பற்றிருக்காரு ஆனந்த் பாபு. தாயை பிரிஞ்ச பிறகு தந்தையை வீட்டையை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க ஆனந்த் பாபுடைய பிள்ளைகள். மறுபடியும் சில வருடங்கள் கழித்து அவர் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு மனமாறின ஆனந்த் பாபு கூடிய இப்போ நிறுத்திட்டாராம். அது மட்டும் இல்லாமல் திருந்தி வாழ்கிறதோடு மட்டும் இல்லாமல் சில சீரியல்களையும் நடிச்சிட்டு வராரு. திரைப்படங்களில் சில படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்திலையும் நடிச்சிட்டு வராரு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.